الله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والأرض مددناها وألقينا فيها رواسي وأنبتنا فيها من كل زوج بهيج صدق الله مولانا العظيم غنيمك الله من ميلان لدي أرهلي திருக்குர்ஆன் உடைய சூரா ஆஃப் என்று சொல்லப்படுகின்ற சூராவிலே இதுவரை ஆறு வசனங்களை நாம் பார்த்திருக்கின்றோம். இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் ஏழு மற்றும் எட்டாவது வசனத்தை பார்க்க இருக்கின்றோம். இதுவரைக்கும் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா மறுமையை மறுப்பவர்களுக்கு திரும்ப உயிர் கொடுத்து எழுப்புவது சாத்தியப்படுமா என்கின்ற கேள்வியை ஆச்சரியத்தில் இருப்பவர்களுக்கு அல்லாஹு தஆலா பதில் சொல்லி கொண்டு வருகின்றான். அதாவது நீங்கள் உலகத்தில் படைப்பினங்களை சிந்தித்து பாருங்கள், பிரம்மாண்டமான படைப்பினங்களை எல்லாம் யோசித்து பாருங்கள். இந்த படைப்பை இவ்வளவு நேர்த்தியாக இவ்வளவு அழகாக உருவாக்கியவன் யார்? அல்லாஹு தான். இப்போ இவ்வளவு கட்டுப்பாட்டோடு ஒரு அழகான படைப்பினங்கள் ஏற்படுத்திய அல்லாஹுக்கு நீங்கள் மௌத்தான பின்னால் உங்களை எழுப்புவது ஒன்றும் லேசான காரியம்தான், அது கஷ்டம் கிடையாது, அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை என்கின்ற அளவுக்கு என்கின்ற பதில்களை அல்லாஹு தஆலா ஒவ்வொரு படைப்பினங்களாக சொல்லி கொண்டு வருகின்றான். அவருடைய பிரம்மாண்டமான படைப்புகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அந்த படைப்புகளின் மூலமாக அல்லாஹுவை நீங்கள் அறியுங்கள், அல்லாஹுடைய ஆற்றல்களை நீங்கள் விளங்குங்கள், அல்லாஹுடைய மகத்துவத்தை நீங்கள் விளங்குங்கள் என்பதற்காக ஒவ்வொரு ஆச்சரியமான படைப்பினங்களை அல்லாஹ் சொல்லிக் கொண்டு வந்தான். அதுல கடைசியாக நாம் பார்த்த வசனத்துல வானத்தை பற்றி அல்லாஹ் சொன்னான், வானத்தை நீங்க பாருங்க, வானத்தை சிந்தித்து பாருங்க, வானத்தை யோசிச்சு பாருங்க, அது எந்த ஒரு தூணும் இல்லாமல் நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம், அதுல ஏதாவது ஒரு ஓட்டைகள் விரிசல்கள் ஏதாவது கிழிச்சல்கள் ஏதாவது இருக்கிறதா? எந்த ஒன்றும் கிடையாது. அழகான முறையில் இந்த வானத்தை உங்களுக்கு நாங்கள் முகடாக அமைத்திருக்கிறோம். இது என்னுடைய மிகப்பெரிய அற்புதம், மிகப்பெரிய ஒரு படைப்பு. இது யார் செய்தது? உலகத்தில் மனிதர்கள் செய்தார்களா? உலகத்தில் எந்த மனிதர்களாவது செய்தார்களா? விஞ்ஞானிகள் செய்தார்கள்? யாரும் செய்யவில்லை. எல்லாம் இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடித்து கொண்டிருக்கிறார்களே தவிர இதுக்கெல்லாம் அசல்ல அமைத்தவன் யார்? நான் தான் என்று அல்லாஹ் சொல்லி சிந்தித்து பார்க்க சொல்லுகின்றான். அதுதான் கடைசி வசனத்தில் வானத்தை குறித்து அல்லாஹ் சிந்திக்க சொன்னான். இப்போ இன்றைக்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா பூமியை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான். வல் அருள பூமியை பாருங்கள், பூமி நீங்கள் வாழ்கின்ற பூமியை யோசித்து பாருங்கள். மததுனாக அதை நாம் உங்களுக்காக வேண்டி விரித்து வைத்திருக்கிறோம். வாழ்கைனா ஃபீஹா ரவாசிய அந்த பூமியிலே மலைகளை நாம் நட்டு வைத்திருக்கிறோம். வாம்பத்துனா ஃபீஹா மின்குள்ளி ஜௌஜின் பஹீஜு அந்த பூமியிலிருந்து பல வகையான தாவரங்களை உங்களுக்காக வேண்டி நாம் முளைக்க செய்கின்றோம். ஒரு பூமி, இந்த பூமியின் மூலமாக எவ்வளவு விஷயங்கள் நடக்கின்றது. இந்த பூமியை உங்களுக்காக நாம் விரிச்சு வச்சு வேர்கள் இருக்கிறது அந்த வேர் ஊண்டி தான் அல்லாஹ் பூமியில் அதை நிறுத்தியிருக்கிறான் ஏன் தெரியுமா? பூமி வந்து நாலாம் பக்கமும் கடல்களால் சூழ்ந்தது, கடல் தண்ணீரால் சூழ்ந்தது. அதற்கு தான் அதுக்கு மேலதான் இந்த பூமி அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மலைகளை நட்டு வைக்கின்ற பொழுது இந்த பூமி ஆட்டம் அசைவுகள் எதுவும் இல்லாமல் அதை பேலன்ஸ் செய்கிறது, எந்த ஒரு அசைவும் கொடுக்காமல் அந்த மலைகள் தான் பாதுகாக்கிறது அப்படிங்கிறத விஞ்ஞானம் சொல்லுகின்றது. இந்த செய்தி எப்போ கண்டுபிடிச்சானா கிட்டத்தட்ட என்ன சொல்றானா 1960களில் தான் மனிதன் இதை புரிந்து கொள்ள ஆரம்பித்தான். அதாவது மலைகள் இந்த பூமிக்கு உண்டான பேலன்ஸ், மலைகளை அல்லாஹ் இதை அதிராமல் பூமி அதிராமல் இருப்பதற்காக வேண்டி படைத்திருக்கிறான். காரணம் தண்ணீரால் சூழ்ந்திருக்கிற இந்த பூமி பேலன்ஸ் எந்த ஒரு ஆட்டமும் இருக்காமல் சமமாக இருக்க வேண்டும் என்பதற்காக மலையை அமைத்திருக்கிறான் அப்படிங்கிற செய்தி கிட்டத்தட்ட 1960களில் தான் மனிதன் அதை சிந்திக்க
ஆரம்பித்திருக்கிறான், மனிதன் அதை யோசிக்க ஆரம்பித்திருக்கிறான். ஆனால் அல்லாஹு தாலா ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டேன், சொல்லிவிட்டான், வல் அருள் மததுனாஹா, பூமியை நாம் விரித்திருக்கிறோம், வம்பத்னா ஃபீஹா, பூமியை நாம் விரித்திருக்கிறோம், வல்கைனா ஃபீஹா ரவாசிய, மலைகளை நாம் நட்டு வைத்திருக்கிறோம், வம்பத்னா ஃபீஹா மின் குல்லி ஜௌஜி பஹீது, இந்த பூமியிலிருந்து பலதரப்பட்ட தாவரங்கள், பலதரப்பட்ட தானிய வகைகளை நாம் ஏற்படுத்தியிருக்கிறோம். இதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், எல்லாருமே சிந்திக்கணும், சிந்திக்கலாம், சாதாரண மனிதர்கள் எல்லாம் சிந்தித்து பார்த்து, படைத்தவன் ஒருவன் இருக்கிறான், அல்லாஹ்ங்கிற ஒருவன் இருக்கிறான், இவ்வளவு நேர்த்தியான படைப்புகள், வானத்தை பார்க்கிறோம், வெளியில போறோம், பூமியை பார்க்கிறோம், மழை பெய்யுது, மலையை பார்க்கிறோம், எல்லாத்திலுமே அல்லாஹுடைய அத்தாட்சி இருக்கிறது. அல்லாஹ் நாடாமல் இதுல எதுவுமே மழை பெய்யறதும் மழை நிக்கிறதும் இந்த இடத்துல பெய்யணும், இவ்வளவு பெய்யணும் அப்படிங்கிற அளவெல்லாம் அல்லாஹுடைய நாட்டத்தின் படிதான் நடக்கிறது. இது எல்லாமே எதை காட்டுகிறது? அல்லாஹுடைய வல்லமையை புரிந்து கொள்வதற்கு ஒரு மிக பிரம்மாண்டமான படைப்பினங்களாக நீங்கள் எல்லாம் அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறான். இதெல்லாம் பார்த்து அல்லாஹ்வை யோசிக்கணும். இறைவனுடைய அச்சத்தை ஏற்படுத்தவன், இவ்வளவு சக்தி வாய்ந்தவன் இறைவன். அப்ப இறைவன் ஒருவன் இருக்கிறான், அப்ப இந்த வானத்தெல்லாம் படைச்சிருது அவன் தான், அவன் தான் அல்லாஹ் அப்படிங்கிறத திருமறையில் அல்லாஹ் பதில் சொல்லுகின்றான். இந்த ஏழாவது வசனத்துல பூமியை பத்தி சொல்லிவிட்டு அடுத்த வசனத்துல அல்லாஹ் சொல்வான், தப்சீரத்தம் வதிக்கரா லிக்குல்லி ஆபதி முனீபு, சத்தியத்தின் பக்கம் திரும்பக்கூடிய ஒவ்வொரு அடியார்களுக்கும் இதில் வந்து அதாவது இந்த படைப்பினங்களில் படிப்பினை சிந்தித்து பார்ப்பதற்காக அமைத்திருக்கிறோம். யாரெல்லாம் சத்தியத்தில் வரணும், யாரெல்லாம் உண்மையின் பக்கம் மீளணும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவர்களுக்கும் அல்லாஹை அறிய வேண்டும், அல்லாஹுடைய மகத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொருவர்களுக்கும் இந்த வானத்திலையும் பூமியிலையும் அதில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான விஷயங்கள்லையும் படிப்பினை இருக்கிறது, அதை அவர்கள் சிந்தித்து பார்க்கட்டும் என்று அல்லாஹ் ஜன்னஷான் ஹுத்தாலா இந்த எட்டாவது வசனத்தில் நமக்கு சொல்லித் தருகிறார். ஆனால் கண்ணியமிக்கவர்களே, நாம் வாழ்ந்து நம்மை சூழ்ந்திருக்கிற இந்த உலகம், இந்த வானம், பூமி, நட்சத்திரம், இரவு பகல் மாறி மாறி வருவது, சூரியன், இதெல்லாம் யாருடைய ஏற்பாடு? இதெல்லாம் யார் இயக்கி கொண்டிருக்கிறார்? தானா அது வாக்கு இயங்குதா? சூரியன் ஒவ்வொரு நாளும் அந்த பக்கம் உதயமாகுது, பகல் வருகிறது, மறைகிறது, இரவு வருகிறது, நிலவு வருகிறது, எல்லாம் வருகிறது, நட்சத்திரம் வருகிறது, இதெல்லாம் யார் ஒரு ரொட்டேஷன்ல வைத்திருக்கிறார்? நம்ம உலகம் விஞ்ஞான அளவில் பூமி சுத்துது அப்படி இப்படின்னு சொல்றாங்க, ஆனால் இதெல்லாம் இயக்கக்கூடியவன் ஒன்று நிற்க வேண்டுமே, தானாக அது எப்படி இயங்கும்? அதுதான் அல்லாஹ். அந்த ஆற்றல் தான் எனக்கு இருக்கிறது. அப்ப இவ்வளவு ஆற்றலை ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு மத்தியில, கண்ணுக்கு மத்தியில தெரியக்கூடிய இவ்வளவு படைப்பினங்களை படைத்த அல்லாஹுக்கு, இவ்வளவு பிரம்மாண்டமாக நேர்த்தியாக படைத்த எனக்கு, நீங்க மௌத்தான பின்னாடி உங்களை எழுப்புவது சாதாரணமானது கிடையாது. சாதாரணமானது அல்லாஹுக்கு சாதாரணமானது தான், கஷ்டமானது கிடையாது. அல்லாஹ் சொல்ல வருகின்றான், அந்த பதில் தான் இதில் இருக்கிறது. ரொம்ப மௌத்தாயும் ஒண்ணுமே இல்லாம போனவ எப்படி அல்லாஹ் எழுப்புவான்? அது அல்லாஹுக்கு பாரதூரமானது கிடையாது. ஏ, இவ்வளவு படைச்சு உங்களை படைச்சு எல்லாத்தையும் செஞ்சு அல்லாஹுக்கு திரும்ப எழுப்புறது என்ன கஷ்டமா? அது ஒரு கஷ்டம் கிடையாது அப்படிங்கிற பதிலைத்தான் அல்லாஹு தாலா இந்த படைப்பினங்களின் மூலம் சொல்ல வருகின்றான். இன்னும் தொடர்ந்து அல்லாஹ் அவனுடைய படைப்பினங்களை சிந்தித்து பார்க்க சொல்லி ஒரு சில படைப்பினங்களை சொல்லித் தருகின்றான். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். இல்லாமல் அல்லாஹு தாலா படைப்பினங்களை சிந்தித்து ரப்பினுடைய அந்த கண்ணியத்தை, மகத்துவத்தை விளங்கி அவனுக்கு அஞ்சி வாழக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹர் தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹ்.